శ్రీమతే రామానుజాయ నమః, శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః, శ్రీమతే శ్రీనివాస మహాదేశికాయ నమః, శ్రీమతే గోపాల దేశిక మహాదేశికాయ నమః, శ్రీమతే రఘువీర మహాదేశికాయ నమః. பரம காருணிகரான ஸ்ரீமத் பரமஹம்சே தியாதி பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் அருடைய ராமபிரானை கற்போம் புத்தகத் தொடரின் முதல் பகுதியான சீதா கல்யாணத்தில் ஒரு பக்தி நூல் என்ற தலைப்பில் அமைந்த பகுதியை ஆச்சாரியன் திருவடியில் ஸ்ரீ தூப்புல்மால் சத்சம்பிரதாய சபா பணிவுடன் சமர்ப்பித்து மகிழ்கிறது. ஒரு பக்தி நூல் என்ற இப்பகுதி சற்று பெரியதாக இருப்பதால் இதை மூன்றாக பிரித்து முதல் பகுதியை இப்பொழுது பகிர்கிறோம். ஒரு பக்தி நூல். மறுமையில் பெற வேண்டிய பேரின்ப பெருவாழ்வை பெறுவதற்கு உபாயமான பக்தியை பாகவதம் விரித்து கூறுவதை இங்கு காணலாகுமோ என சிலர் ஐயுறலாம். சுகாச்சாரியர் பிரகலாதன் வாயிலாக ஶ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்யம் ஆத்மநிவேதனம். பாகவதம் 7:5 என்று 9 வகையாக பக்தியை சிறப்பித்து கூறுகிறார். இதை இராமாயணத்திலும் நன்கு காணலாம். தன்யா ராம கதா ஸ்ருதௌ து ஹனுமான் வல்மீக புக் கீர்த்தனே சீதா சம்ஸ்மரணே ததைவ பரத ஸ்ரீ பாதுகா சேவனே அர்ச்சாயாம் சபரி பிரணாம கரணே லங்காதிபோ லக்ஷ்மணஹ தாஸ்யேம் சக்ய க்ருதே அர்க்கஜஹம் தனுக்ருத த்ராணே ஜடாயுர்நவ. 9 வகையான பக்தியை 9 பாத்திரங்களைக் கொண்டு விளக்கும் ராமகதை மிகவும் போற்றப்படுவது. எனவேதான் இதை பாடியவரை குயிலாகவும் இக்காப்பியத்தை குயிலிசையாகவும் சிறப்பித்து கூறுவர் பெரியோர். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் 1. வால்மீகி ஆகிற குயில் கவிதையாகிற மரக்கிளையில் அமர்ந்து கேட்போர் மகிழும்படி இனிய வர்ணங்களுடன் ராம ராம என்று ராமநாமாவையும் ராமாயணத்தையும் கூவுகிறது. ராமனை, அதாவது ராமச்சரித்திரத்தை கூவும் பெருமை பெற்ற வால்மீகி எனும் குயிலை வணங்குகிறேன் என்று. ஸ்ரவண பக்தி. ஸ்ருதௌ து ஹனுமான். ராமாயணத்தின் மிகச்சிறந்த பாத்திரங்களுள் ஒருவர் ஹனுமான். இவர் ஸ்ரவண பக்தியில் ஆழ்ந்தவர். ராமபிரான் அவதார காரியத்தை முடித்துக் கொண்டு ஸ்ரீவைகுண்டம் எழுந்தருளும் போது உடன் வருகின்ற பக்தர்களை அழைத்துச் செல்ல திட்டமிட்டார். அப்பொழுது அனுமனை அழைத்து நீரும் என்னுடன் வாரும் என்றார். முடியாது, முடியவே முடியாது என அழுத்தமாக பதில் வந்தது. ஏன்? அங்கு வருவது எனின் இவ்வுடலை நீத்தல்லவோ வரவேண்டும். என் உடல் விடுவதற்கு அரியதாயிற்றே. உமது திருவேணியோ சீதை பிராட்டியால் இருகத் தழுவப் பெற்ற பாக்கியம் பெற்றது. அத்தகைய உமது திருவேணியால் தழுவப் பெற்றதன்றோ எனது மேனி. இதை எங்கனம் நீக்குவேன்? மேலும் உமது வரலாற்று பெட்டகமான இராமாயணத்தை அங்கு கேட்க முடியாதே. உம்மையும் சேவிக்க முடியாதே. தேவரீர் முடிசூடியதில் இருந்து 10,000 ஆண்டு காலமாக உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் ராமன் என்று வாழ்ந்து ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி ராமாவோ என்று வாடும் தன்மையன் யான். எனது உயிர் நாடியான இராமாயணத்தை அங்கு கேட்க முடியாதே. சாமகானத்தை அன்றோ அங்கு கேட்க முடியும் என விடையளித்தாராம்.
இதை கருத்தில் கொண்டு யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமதராட்சசாந்தகம். ராமனை பற்றிய பேச்சு நிகழும் இடங்களில் எல்லாம் தலையின் மீது இரு கரங்களையும் குவித்து அஞ்சலி செய்த வண்ணம் ராமகதையாம் அமிர்தத்தை செவியார பருகி கண்களில் ஆனந்த கண்ணீர் மல்க நிற்கும் தீமைகளை விரட்டும் மாருதியை வணங்குவீர் என அனுசந்தித்து வருகிறோம். ராமாயணஸ்ய பட்டனம் யதாரவ்யேதஹி க்வசித் தத் க்ரந்தஸ்ய புரஸ்தாத் கோபி நாசீத சர்வதா ஷ்ருணோதி தத்ர ஹி ஆசீனஹ ஹனுமான் ராகவீம் கதாம் ஸ்வஸ்தானே யஸ் சமாசீனஹ தம் ஷபேத் சது கோபதஹ. எங்கேயாவது ராமாயண பாராயணமோ பிரவச்சனமோ தொடங்கப்படுமானால் அங்கு ஸ்ரீ ராமாயண புத்தகத்திற்கு முன்பு யாரும் உட்காரக்கூடாது. ஏனெனில் அங்கு அனுமன் அமர்ந்து ராகவனின் கதையை கேட்கிறான். எனவே ஸ்ரீகோசத்தின் முன்பு அமர்கின்றவரை தனக்கு இடம் அளிக்காத கோபத்தால் சபிப்பானாம். இவ்வாறு ஸ்காந்த புராணமும் அனுமனுக்குள்ள ஸ்ரவண பக்தியை தெரிவிக்கிறது. கீர்த்தன பக்தி வால்மீகபோ கீர்த்தனே. வால்மீகி முனிவர் பிரமனின் அனுகிரகத்தை பெற்று ராமகதையை 24,000 பாக்களால் ஸ்லோகங்களால் பாடினார். பாட்யே கேயே ச மதுரம் தந்த்ரீ லய சமன்விதம் சர்வஸ்ருதி மனோஹரம் என்றபடி பாடல்கள் அனைத்தும் படித்தாலும் இசையுடன் பாடினாலும் வீணையில் மீட்டினாலும் பாடுபவருடையவும் கேட்போருடையவும் இதயங்களை கவர்ந்தன. முனிவரும் தனிமையில் பாடியும் பிறருக்கு கற்பித்தும் பரமனை நினைத்து உள்ளம் உருகி மகிழ்ந்தார். அதிலும் ராமநாமமானது அவரை மிகவும் கவர்ந்தது. ராம பட்டாபிஷேகத்திற்கு பிறகு அயோத்தி மக்களின் மகிழ்ச்சியை வெளியிடும் முகமாக ஒரு சிறு ஸ்லோகத்தில் ராமநாமாவை 5 தடவை சொல்லி மகிழ்கிறார். ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதாஹ ராமபூதம் ஜகத்பூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமன் தன் அழகாலும் சீலத்தாலும் ஆட்சியாலும் தன்னை ஒழிய வேறு இடத்தில் மனம் செல்லாதபடி அனைவரையும் திருத்தி அவதார பிரயோஜனமான மோக்ஷத்தை அளித்து ரட்சிக்கிறான் என்பர். ஸ்மரண பக்தி சீதா சம்ஸ்மரணே. சங்கல்பஹய சம்யுக்தைஹி யாந்திமிவ மனோரதைஹி ஹாராம சத்யவ்ரத தீர்கபாஹோ ஹா பூர்ணச்சந்திர பிரதிமான வக்த்ர ஹா ஜீவலோகஸ்ய ஹித பிரியஸ்ச ராமேதி ராமேதி சதைவ புத்யாம் விசிந்த்ய வாசா ப்ருவதீதமேவ விசிந்தயந்தி சததம் தமேவ ததைவ பஸ்யாமி ததா ஶ்ருணோமி. வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் 19:28-32. சீதா பிராட்டி பெருமாளை பிரிந்த பிறகு அசோகவனத்தில் தனது மனமாகிற ரதத்தில் ராமனை பற்றிய எண்ணங்களாகிற குதிரைகளை பூட்டி விரைந்து ராமனிடம் செல்கிறவள் போல் இருந்தாளாம். மேலும்
ஹே ராமா, தந்தையின் சொல்லை உண்மையாக்கியவனே, முழங்கால் அளவும் நீண்ட கைகளை உடையவனே, நிறைமதி போன்று என்னை மகிழ்விக்கும் திருமுகத்தோனே, உயிரினங்களையெல்லாம் நேசித்து நன்மை புரிபவனே, ராமா ராமா என்றவாறு எப்பொழுதும் ராமனையே நினைத்தும் பார்த்தும் பேசியும் கேட்பதுமாகவே இருந்தாளாம். இங்கு பரமனை நினைத்து நினைத்து உருகும் சீதையின் ஸ்மரண பக்தியை காண்கிறோம். மூலம் ராமபிரானை கற்போம் சீதா கல்யாணம், ஸ்ரீமத் ஆண்டவன், பௌண்டரீகபுரம் சுவாமி ஆசிரம வெளியீடு. சமர்ப்பணம் வைகுண்டவாசி ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் சந்நிதியில் அனுமதி அருளியமைக்காக அனந்த கோட்டி கிருதஜதா ரூப பிரணாமங்களுக்கு உரியவர் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ராயபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ ரகுவீர மகாதேசிகன். ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹா.